சித்தர்களும் முனிகளும் முன்னோர்களும் விட்டு சென்ற சொத்து உடல்நலமும் அதை காக்கும் கலையான யோகாவும் தான். இயற்கையின் அமைதியும் யோகாவின் நெறிமுறைகளும் நம் வாழ்க்கையை மேம்படுத்துகின்றன. யோகாசனம் செய்வதன் மூலம் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது. இயற்கையோடு இணைந்து அதன் மூலம் நாம் கற்கும் சில கற்றலே யோகா ஆகும். அத்தகைய யோகாவில் பயன்படுத்தப்படும் சில ஆசன நிலைகள் விலங்குகளின் பெயரில் பெயரிடப்பட்டுள்ளது. பண்டைய யோகிகள் விலங்குகளின் நடத்தையை கவனித்து அதன் மூலம் இந்த தோரணைகளை உருவாக்கியுள்ளார்கள் என்று நம்பப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சென்னை அரசு யோகா மற்றும் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் டாக்டர் பூர்ணிமா டிடி தமிழ் செய்திகளுக்காக சிறப்பு பேட்டி அளிக்கிறார். யோகா வந்து ஒரு மைண்ட் பாடி மெடிசன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக யோகா பற்றின நாலேஜஸ் வந்து இங்கே நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து யோகாவில் ஸ்பெசிஃபிக்காக அனிமல் போஸ்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனிமல் போஸ்டர்ஸ்லாம் எப்படி வந்து யோகா ப்ராக்டிஸ்க்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, நம்மளோட ஏன்ஷியன் டைம்ஸில் ரிஷிஸ் சேஜஸ் அந்த காலத்தில் இருந்த முனிவர்கள் எல்லாம் இந்த நேச்சரை வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தாங்க. இந்த நேச்சரை அப்சர்வ் பண்ணும்போது சில விலங்குகளோட போஸ்டர்ஸ், அதாவது அந்த விலங்குகள் எப்படி இருக்குது அப்படின்றத அப்சர்வ் பண்ணாங்க. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த விலங்குகளோட அந்த போஸ்ட்னாலேயே அதுக்கு வந்து நிறைய நோய்கள் வரல. உஷ்ட்ராசனம், இது முதுகெலும்பை சரி செய்ய உதவுகிறது. அது அசௌகரியத்தை விலக்கி அமைதியை கொடுக்கும். தித்திலி ஆசனம், உடல் மற்றும் மன அழுத்தத்தை நீக்குகிறது, செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கலை நீக்குகிறது. மார்ஜரி ஆசனம், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், அது கவனம் செலுத்தவும் உதவுகிறது. சசங்காசனம், கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து செரிமானத்தை மேம்படுத்துகிறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஸோ இந்த மாதிரி அனிமல் போஸ்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். நம்ம ஒன்றொன்னா லேர்ன் பண்ணி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட பாடி அண்ட் மைண்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். இது வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் அண்ட் உமன்ஸ் அண்ட் நிறைய ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷர் இருக்கவங்க பண்ணும்போது நம்ம இதோட பெனிஃபிட்ஸை ரொம்ப ஈஸியாக அக்வயர் பண்ணிடலாம். நாம் யோகாவின் பயணத்தை தொடங்கும் போது நம்மையும் மனித குலத்தையும் மேம்படுத்துவதற்காக உடல், மனம், ஆத்மா ஆகியவற்றின் இணக்கமான ஒற்றுமையை வளர்த்து திறந்த இதயங்களுடனும் மனத்துடனும் அதன் மாற்றும் சக்தியை தழுவுவோம்.